வணக்கம். இது இளைஞர் ஆண்டு. பாலிவ உள்ளங்களுக்கு வடிகால் அமைத்து ஊக்கம் கொடுக்க வேண்டிய ஆண்டு. இந்த ஆண்டில் திறமையினும் இந்த படைப்பினை உங்களுக்கு அளிப்பதில் பெருமையடைகிறோம். உலகத்தில் பிறக்கும் எவரும் திறமை உள்ளவராகவோ திறமை இல்லாதவராகவோ முடிவெடுத்து பிறப்பதில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக அமையுமானால், ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கப்படுமானால் அவர்களுடைய திறமை நிச்சயம் வெளிப்படும். சிலர் தங்களுக்கு தாங்களே அத்தகைய சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் சிலருக்கோ நாம் தான் அத்தகைய சூழ்நிலைகளையும் வாய்ப்பினையும் அமைத்து தர வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பு அமையும் போது அவர்களுடைய திறமை வெளிப்படுகிறது. நம்மை பொறுத்தவரையில் அந்த திறமை சமுதாய வளர்ச்சிக்கும் சமுதாய சீர்கேடுகள் ஒழிவதற்கும் ஒரு வடிகாலாக அமைய வேண்டும் என்பதுதான் அந்த எங்களுடைய விருப்பம். இந்த திரைப்படத்தின் மூலம் நிறைவேறுமாயின் அதுதான் எங்களுடைய வெற்றி. வணக்கம். வீட்டுக்குள்ள சுருட்டு பிடிக்க கூடாதுன்னு நான் தயாரி. இந்த தப்பி ஆயிடு.
எதுக்குல தப்பு? நாட்டத்தை தலையிலேயே வச்சுக்கிட்டு சுத்துறான் இவன். என்ன சொல்ற? இதுக்குதான் நான் தொப்பியே வைக்கிறது இல்ல. வச்சிட்டாலும் உன் தீர்த்த தலைக்க வெயில் காலத்துக்கும் ரொம்ப தான் வணக்கம். போங்கடா. அந்த கழுதைய முட்டைப்பால் சாப்பிட்டு போனாங்களா? நான் இல்லங்கிறதுனால டிஃபன் முடிக்கிட்டு போயிட்டாங்களா? இல்ல, முட்டைப்பால் தான் சாப்பிட்டு போனாங்க. இந்த ஆளுதான் முட்டை உடைச்சு சாப்பிட்டாங்க. இல்லடா, நீ போதும் பாஸ் ஆகுங்கடா,
காப்பி அடிச்சது மட்டும் இல்லாம பேப்பரை பிடுங்கிட்டு வந்துட்டேன். நீ பேப்பரை அரை மணி நேரத்தில் கொடுத்துட்டு வந்துட்ட. நீ மூணு வருஷத்துக்கு பரீட்சை எழுத முடியாது. நீ இந்த வருஷம் ஃப்ரீ. எனக்கு என்ன பதில் சொல்ல போற? படிப்புக்கு நான் பொறுப்பு. இந்த வருஷம் எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சேன்னு சொன்ன என்னாச்சு? படிச்சதெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. அவங்கதான் என்ன செய்வாங்க? படிக்கிறது நம்ம கையில இருக்கு, மறக்கிறதுக்கு நாம எப்படிங்க பொறுப்பாக முடியும்? இவன் கூட தான் நம்ம பிள்ளை. கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்னைக்கு ஸ்டேட்லயே நம்பர் ஒன்னா இருக்கிறான். இங்க என்ன நடக்கிறது கூட தெரியாம போயிட்டு பாருங்க. உங்க புள்ள அவன் சம்பளம் என்ன, அவன் பொசிஷன் என்ன? நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக இப்ப அவங்களே விசாரணை கைதி மாதிரி நிறுத்தி வச்சு கொடுமைப்படுத்துறீங்க. பிள்ளைங்க கெட்டு போறதே உன்ன மாதிரி அம்மாக்கள் பொத்தி பொத்தி வளர்க்கறதுனால தான். அந்த ரெண்டு கழுதைகளும் கெட்டு சீரழிஞ்சதுக்கு நீராட்டி காரணம். வீட்டுல பொம்பளைங்க இல்லைன்னா பிள்ளைங்க ஒழுங்கா வளரும். படிப்பு ஏற கட்டியாச்சு, இனிமே என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யறத உத்தேசம்? இந்த மாதிரி படிப்புல கப்பும் மெடலும் வாங்கின எத்தனையோ பேரு இந்த நாட்டுல வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன கேட்க போறீங்க? என்ன நம்பி? சேலஞ்ச் சேலஞ்ச்?
உங்க ரெண்டு பிள்ளைகளை நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு நீங்க எதுவுமே பதில் சொல்லாம மௌனமா அங்கீகாரம் பண்ணிருக்கீங்க. அதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க புரியும். அம்மா நானும் உங்க கூடவே போறேம்மா. அவங்கிட்ட சொல்லிடு, வேற குழந்தைகளை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்க. நானே சொல்றேன் அம்மா, எனக்கு அப்பா மேல கோவம் வரும்போதெல்லாம்
சிகரெட்டை பிடிச்சு அவர் மூஞ்சில ஊத்துற மாதிரி நானே நினைச்சுக்குவேன். என் பேர பிள்ளைங்களை பத்தி நான் சொல்றேன், அவங்களுக்கு எதுலயுமே கொஞ்சம் கவனக்குறைவு, அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே போதை ஊசி. ஐயோ பெல்ட் வருது. பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்துல பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்கு. ஊரே கூடி எழுதி வச்சிருக்க அவன் பிள்ளைகளோட திறமை. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் நீ நாக்க பிடிக்கிட்டு செத்துருக்க வேணாம். நான் மட்டும் போலீஸ் மந்திரியா இருந்தா 100 வருஷம் தண்டனைன்னு சட்டமே போட்டிருப்பேன். ஒவ்வொரு குறைக்கும் அதுல இருக்க ஒவ்வொரு குறைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா 700 வருஷம். அவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கிறதா இருந்தா அவங்க இன்னும் 10 குறை சேர்த்து செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. நீ போய் வண்டியில இரு. தாய் தன் பிள்ளைகளை வந்து பார்ப்பது தவறா என்ன கொடுமை? பத்தி போட்டில தானே பத்த வச்சா, உன் உடம்புல உரசியா சிகரெட் பத்த வச்சா. லுக் மேன், அவனுக்கு உன் மேல கோபம் வரும் போதெல்லாம் தம்மடிச்சு உன் மூஞ்சில் ஊதுன போல தோணிச்சான். ஊதட்டுமான்னு கேட்டான், அடிச்சு தூள் பண்றான்னு சொல்லிட்டேன். இதுல என்னப்பா தப்பப்பா? ஏ பிரிகேடியர், வித்தியாசமா செய்யறதா நினைச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனத்தை என்கரேஜ் பண்ற. இன்னைக்கு முன்னாடி சிகரெட் குடிக்க வச்ச, நாளைக்கு அது உன் வீட்டு கூரைக்கு தீயாவே வரண்டா. அப்படியே வந்தாலும் ஓ ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் தம்பி. சிகரெட் பிடிக்கிறத மரியாதைக்கு குறைவான பிரச்சனை நினைக்காதீங்க. டிஃபன் காபி சாப்பிடற மாதிரி விட்டுடுங்க. என்னைக்கு தலை குறையுது? அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, நல்லதில்ல உங்களுக்கு. ஜாக்கிரதை. நமஸ்காரம் அண்டு. அட வாங்க கடப்ப அரிசி மண்டி. தளபதி சேர் எடுத்து போடு. அறிங்க சேர்ல கடப்பா. ஏமண்டு சர்க்கார் வார்டு ஃபைல் சார் கையில வந்து. இது வேணா நாயுடு, உங்களை ஊர் பண்றது சர்க்கார் ஃபைல் நேரம் இங்க வந்துதானே அங்க போவோம். நாயுடு, என்னுடைய சம்பந்தப்பட்ட பர்மிட் லைசன்ஸ் கோட்டா எல்லாமே ஆபீசர்ஸ் கையெழுத்து போட்டா கூட என் இடத்துல வந்து நான் ஓகேனாதான் மேல் இடத்துல ஓகே. மணி சார், எல்லாம் கரெக்டா இருக்கு. மிஸ்டர் ராஜராஜன், உங்க கோட்டாவை வர முடிஞ்சது. நம்ம கோட்டாவை கொஞ்சம் கவனிக்கிறது. மணி சார், ரொம்ப அவசரப்படுறீங்க. உங்க ஆபீசர்ஸ்க்கெல்லாம் 5 ஸ்டார்ல ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஊட்டி உருளைக்கிழங்கு மொத்த குத்தக வியாபாரி அண்ணன் சின்னச்சாமியோட மண்டகப்படிதான் ஜமாயிங்க. பட் ஒன் திங், அனுபவிச்சது பூரா கக்கிடாதீங்க. 5 ஸ்டார்ல ஃபைன் போட்டுருவான். சரக்குலாம் எப்படி? என் டெஸ்ட் உங்களுக்கு தெரியுமில்ல. உருளைக்கிழங்கு மாதிரி ஸ்ட்ராங் ஆகும், தக்காளி மாதிரி சும்மா தளதளன்னு இருக்கும். ஏமண்டி, பூஜாரிலேன்னு பூஜையா, நீர் வரலையா? நாயுடு, எனக்கு எவ்வளவு பிசினஸ் இருந்தோம், இந்த காய்கறி பிசினஸ் விடாம இருக்கிறேன்னா என் டேஸ்டே தனி. வயசாச்ச ஒளி ரசனை இல்லாத ஆளுங்களா இருக்கீங்களே. மஞ்சள் பூசின முகம், இப்படிப்பட்ட பத்மினி ஜாதி குடும்ப பொண்ணு 5 ஸ்டார் ஹோட்டலே கிடைக்கும். இது மாதிரி மார்க்கெட்ல தான் கிடைக்கும். தளபதி ஐயா, அங்க அங்க அதான அதே தான் கொண்டு வந்துடுறேன். சீக்கிரமா வா. ஆகட்டும் ஐயா. ஏ பாட்டில் எங்க வருதுகள் உங்களுக்கு ஐயா? ஆ தேங்க்யூ. எதிர்க்க போகிறதுக்கு அழகா தான் இருக்கிற. ஏமா பொடலகம் வந்தியா? இங்க நீ தப்பிச்சு போக முடியாது. தளபதி ஐயா, வழக்கப்படி நீ வெளியே போலாமே. சந்தோஷம் ஐயா, அவனுக்கு சந்தோஷத்தை பாத்தியா? கொண்டாட்டி அடிக்கிறது ஊர் உலகம் சகஜம். எப்ப எப்பன்னு கேக்குறேன். அவளுக்கு வாய் நீளும் போது இவனு கை நீளும். போலீஸ் கோட்டத்தில் நடக்க தகராறா இல்ல? என் வீட்டுல நடக்கலையா? ஆனா உங்க வீட்டுல என்ன நடக்க தெரியுமா? நேத்து உங்க அம்மா உங்களை பார்க்க வந்தது தப்பான். கூடச்சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சொல்லும் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அவர் போஸ்டுக்கும் அவர் வயசுக்கும் அது சரியில்லைங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன அவசியம் தேவை? நம்பிக்கை இருந்தா கூட. என்னமா இப்படி சொல்லி விட்டீங்க?
உங்க உப்பத்துல வளர்ந்த உடம்பு இந்தாங்க. நான் போயிட்டு வரேன்மா. இந்த காலை தூக்கி அடுப்புல வைக்கணும். இதோட சேர்ந்து மல்லு கட்ட முடியல உதேவி.
சாகிறதுக்கு முன்னாடி எதையாவது சாதிக்கணும்னு ஆசைப்பட்டபடி வாழ்க்கையில உங்களை சந்திச்சு சாதிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷம். இனிமே பிஎஃப் கிராஜுவேட் இதெல்லாம் நான் செத்து போயிட்டு என்ன புதைக்கிறதுக்கான செலவுக்கு இல்லை. நீங்க சந்தோஷமா போதை மருந்து ஊசி போட்டுக்கணுங்கிறதுக்காக நான் செத்து போயிட்டா அதாவது பணத்தை எடுக்க கார்பரேஷன்ல எங்களுக்காக நீங்க சாவேண்டா பிளீஸ் அங்கிள். நாங்க போத அவசியம் போட்டு கூடாது எந்த தப்பும் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே அவ்வளவுதானே. இல்லாதனால மட்டும் ஒருத்த முன்னுக்கு வந்துட முடியாது. முன்னுக்கு வரணும்னா முதல்ல மனசை கட்டுப்படுத்திக்க தெரியும். மனசுங்கிறது ஒரு திமிர் பூச்சாலையர் முரட்டு குதிரை மாதிரி அதை அடக்கிறவன் உலகத்தையே அடக்கியாள்.
எல்லாம் டிசைட் பண்ணிக்க. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, ஆக்சிடென்ட் இதானே அந்த நாட்டுல டெய்லி நடந்துட்டு இருக்கு. பின்னாடி பக்கம் காலியா இருந்ததுன்னா பீகாரில் பஞ்சம், ஆந்திராவில் புயல்னு போடுங்க. புதுசா நியூஸ் வேணுமா? இன்று வரை எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் கட்சி மாறவில்லை. வச்சிருங்க சார். பெண்மை பத்திரிகைக்கு ஏதாவது? பொம்பளை பத்திரிகைக்கு ஒரு பொம்பளை வந்து என்ன நியூஸ் போடுறதுன்னு என்ன கேட்டா என்ன அர்த்தம்? கேட்டா பழைய எடிட்டர் அப்பா காலத்துல இருந்து இருக்கிறேன்னு சொல்றீங்க. புதுசா போடுங்க, பெண்களும் ஆண்கள் கழுத்தில் தாலி கட்டலாம். போங்க. இந்த மாதிரி பொண்ண கூப்பிட்டு வந்திருக்கீங்க? பாட புஸ்தகங்களை தவிர மற்ற எல்லா புஸ்தகங்களையும் தவறாம படிக்கிற பழக்கம், தெருவையே வெறிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற பழக்கம், கேரக்டர் ஸ்டடி பண்ண முடியும், சுதந்திரமான சிந்தனை, யாருக்காகவும் தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை விட்டு கொடுக்காத தன்மை, எல்லா ஆங்கில பத்திரிகைகளையும் தவறாம படிக்கிற பழக்கம். ஏன் சார், இதை விட ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ஆசிரியரா இருக்கிறதுக்கு வேற என்ன சார் தகுதி வேணும்? அவளை ஏன் சார் ஒரு ஆளை பார்த்த உடனே கமெண்ட் அடிக்க முடியும்? பதினெட்டாவது நூற்றாண்டு கடுக்க, இருபதாவது நூற்றாண்டு கூலிங் கிளாஸ், கோகோ டிரெஸ், செக்ஸி செயின், படிக்கிறது விவேகானந்தர் தத்துவம், பத்திரிகையில போடுறது சில்க் ஸ்மிதா கவர்ச்சி படம், ஆன் தி ஹோல் யூ ஆர் an old wine in a new bottle, வித்தியாசமான ரசனை, விவகாரமான சிந்தனை, தட்ஸ் யூ. யூ ஆர் அப்பாயிண்டட். எனக்கு